லியோ 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 யூடியூப் ஓபன் பண்ணவே லியோ 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 சத்தம் தாங்க நம்ம காதை அடைக்குது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம லியோ படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது. ஈவினிங் 6:30 யூடியூப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. நாம அதை லைவா பார்த்து இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறோம். என்னோட சேர்ந்து நம்ம எல்லாரும் தளபதி விஜய் நடிச்ச லியோ படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைம் எக்ஸாக்டாக 6:25, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகலை, 6:30 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் ரிலீஸ் ஆன மொமெண்ட்லேருந்து நம்ம இந்த வீடியோ எப்படி இருக்குது பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குது என்னென்னு பார்த்து எல்லாமே லைவாக நம்ம ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் வரல 6:25. இன்னும் ரிலீஸ் ஆகலை. தியேட்டர் வாசல் முன்னாடி நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே மரணமாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சம்பவம், பெரிய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்று புரியலைங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய சினிமா வரலாற்றிலே இது வந்து ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தளபதியை வந்து ஃபேன்ஸ் வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க அந்த வெறித்தனமாக பண்ணுற லவ் வந்து இந்த ஒரு ட்ரைலர் லான்ச்சுக்கு அவங்களுடைய சொந்த வேலைகள், ஃபேமிலி, குழந்தைங்க, பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த ட்ரைலர் லான்ச்சுக்கு இவ்வளோ நேரம் மெனக்கெடுத்து நின்று சாப்பிடாம தண்ணி இன்னி குடிக்காமல் அவங்க போகிற அந்த எஃபர்ட்டை பார்க்கும்போதே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம தளபதி விஜய் மேலே அந்த லவ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எந்த நியூஸ் சேனல்லையுமே வந்து இன்னைக்கு லியோ ட்ரைலர் லான்ச் லைவ் தான் போயிட்டுருக்கு. பட் இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகலை, 6:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 6:30 ரிலீஸ் பண்ணுறதா தான் சொல்லியிருந்தாங்க, பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் எல்லோரும் தியேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர் வெயிட்டிங் இன்சைட் த தியேட்டர். ஐ திங்க் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாங்க, ஒரு படமே எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அப்படிங்கும்போது அது லியோ மட்டும்தான். எந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இதோட இம்பேக்ட் வந்து ஏன்னா அடுத்தடுத்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஆகட்டும், ட்ரைலர் லான்ச்சுக்கு ஆகட்டும், அந்த போட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரசிகர்களை இன்னமும் வெளியேற்றிட்டு இருக்கிறத தவிர அதை குறைக்க செய்யலை. இதோட இம்பேக்ட் வந்து ரிலீஸ்லேயும் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ரிலீஸ் அன்னைக்கெல்லாம் வந்து மாஸ் ஓப்பனிங் இருக்க போகுது, அது வேணால் கன்ஃபார்ம். ஒரு ட்ரைலர் லான்ச்சுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஸ் அன்னைக்கு நினச்சி பாருங்க, என்னால் அசம்ஷனே பண்ண முடியல. கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க, லியோ அப்படின்னு ஒரு நேம் போட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க தியேட்டர் வாசலில். ஆனால் பாவைகளை அதை கட் பண்ணது பரவாயில்ல, அதை யாருமே சாப்பிடல, எல்லாரையும் எடுத்து எடுத்து மூஞ்சி லப்பிக்கிறாங்க. சிக்ஸ் 6:32 ஆயிடுச்சு, இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகலை. ஓ மை காட், ஆ ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. எஸ் 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 ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் போட்டுட்டேன், ஆட் ஓடிட்டுருக்கு. லியோ ட்ரைலர், லியோ ட்ரைலர் லைவ் ரியாக்ஷன், லெட்ஸ் கெட் ஜாயின். அதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்னு கண்மூடித்தனமா சொல்றான்,
ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ், பார்க்குற எல்லாரையும் சொல்றான். அப்போ ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சுடுறாரு. போலீஸ் ஆபீசர் கன்னை ரீலோட் பண்ற அந்த கேப்ல ஃபயர் பண்ணான். இப்போ அந்த போலீஸ் ஆபீசரோட கன் உன் கையில். And you have a clean shot. Enna pannuva? Ava inda oora yemaathala, ulagatha yemaathala, ana enna yemaatha mudiyadhu. நிறுத்த போறதில்ல. ஈசல் கூட்டம் மாதிரி உன்னை தேடி வந்துட்டே தான் இருக்க போறாங்க. நீங்க இருக்க கூடாது, நீங்க இருக்க உனக்கு தான் ஆபத்து. இனிமே நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுல்ல பாத்தி. ஓடணும், ஒளியணும், பயந்து பயந்து சாவணும் இல்ல. செமங்க செமங்க, ஒவ்வொரு ஷாட்டும் ரத்த கிளறியா இருக்கு. கன் ஷாட், பாம்பு பிளாஸ்ட், ரத்த கிளறியா இருக்கு. பயங்கர வயலன்ஸா இருக்கு போது படம். ஐ திங்க் அந்த த்ரிஷா வர சீன்ஸ், அந்த குழந்தை வர சீன்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த காமாக குவைட்டாக போக போகுது. அதுவும் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா அங்கேருந்து தான் ஐ திங்க் அந்த ஃபேமிலி டச் பண்ணுறதுனால தான் அந்த படமே வந்து பிக்கப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லா சீனும் வயலன்ஸ், எல்லா சீனும் ரத்த கிளறி மரணம் மாசம் இருக்கு. தெறிக்க விட போகிறாங்க. அந்த அர்ஜுன் சார் அதை சொன்ன மாதிரி தெறிக்கங்கிற மாதிரி ரத்தத்தை தெறிக்க விட்டுருக்குறாங்க. பயங்கரமாக இருக்க போது ஃபேன்ஸ் எல்லாம் மரண வெயிட்டிங், ரிலீஸ்க்கு மரண வெயிட்டிங். எல்லாரும் அப்படி வெறித்தான வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் வந்து ரொம்ப மாசா வந்திருக்கு, கொலை மாசா வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து வெறியேறி போன ரசிகர்களுக்கு மறுபடியும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து படத்தில் ரிலீஸில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பனிங்லாம் வந்து தாருமாக தான் இருக்க போது, அது வேணால் கன்ஃபார்ம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது ஃபர்தராக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து என்னென்ன ரெக்கார்ட் பண்ண போகுது, ஃபர்தராக எவ்வளோ வியூஸ் போக போகுது, எந்தெந்த ரெக்கார்டெலாம் பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, இல்லை யாரோ ரெஃபர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பை பை.